இப்போ இந்த மைவீர் டேப்லெட்ன்ற ஒரு டேப்லெட் ஃபார்மை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. எம்ஐ லேப்ஸ் அப்படிங்கிற ஃபார்மா வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து பெங்களூரில் இருக்கிற பெங்களூர் மெடிக்கல் காலேஜில் வந்து அதுக்கான ஆராய்ச்சியை உட்படுத்தி அதன் நல்ல பயன் கொடுக்கறதின் விளைவாக அந்த லேப்ஸை வந்து இப்போது அந்த மெடிசன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த மெடிக்கல் காலேஜில் டாக்டர் ஜெயந்தி அவங்களுக்கு அந்த குழுவின் அடிப்படையில் அந்த மருந்து வந்துட்டு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் வந்து 42 மக்களை எடுத்து, நோயாளிகளை எடுத்து, அதில் 21 பேரை வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் ட்ரையலாகவும், இன்னொரு 21 பேரை வந்துட்டு இந்த டெஸ்ட் ட்ரையலாகவும் வச்சு பார்த்து அதன் பயனாக வந்து பார்க்குறப்போ நல்ல பலன் அடைஞ்சிருக்கு. அதாவது நோயாளிகளோட குறிகுணங்கள் குறைந்து அவங்களோட ஆர்டிபிசிஆரோட லெவல் வந்து நெகட்டிவ் ஆகி, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா எல்டிஹெச்ஓட லெவலு, டி டைமரோட லெவலு, சிஆர்பியோட லெவல் எல்லாமே வந்து குறைந்து, அதாவது மைல்டு சிம்டமில் வரவங்க அதோட குறிகுணங்கள் குறைந்து வீட்டுக்கு போகிறத வந்து அவங்களால பார்க்க முடிஞ்சது. இதனால் பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமலும் அந்த நோயாளிகள் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆனதையும் பார்த்துருக்காங்க. பிற்காலத்துலேயும் அவங்களுக்கு இம்யூன் நல்ல பூஸ்டிங்காக கொடுத்து திரும்ப அகெயின் வராமலும் இருக்கிறதுக்கும், வேறு எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மருந்து வந்து ரொம்ப சிறந்த வழியில் வந்துட்டு நம்மளுக்கு பயன்படுது. இந்த மைவீ டேப்லெட் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி டேப்லெட் ஃபார்மில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கணும். உங்கள் மருத்துவர் என்ன அணுகுமுறை சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அதனால் மக்கள் வந்து இதை பயன்படுத்திட்டு அதன் பலனை வந்து அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாத்திரையில் என்னென்ன கண்டென்ட் இதில் வந்து இந்த மைவீ டேப்லெட்டில் நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்துகிற பெருசாக ஒன்றும் ரொம்ப ரொம்ப பயப்படுற மாதிரியான எதுவுமே அதில் இல்லை. ஜஸ்ட் ஒரு 9 மூலிகைகள் சேர்ந்த ஒரு கூட்டு மருந்து அது. அதில் பார்த்தோம் அப்படின்னா நிலவேம்பு இருக்குது, வேம்பு இருக்குது, பப்பாளி இலை இருக்குது, துளசி இருக்குது, சீந்தில் இருக்குது, கோரைக்கிழங்கு, சுக்கு, மஞ்சள், பூண்டு, இந்த 9 கூட்டு மருந்துகள் தான் அதில் சேர்ந்து அதை தான் ஒரு மருந்தாக வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்த மருந்தை எடுத்துக்கிறப்போ ரொம்ப நம்மளுக்கு வந்து பெரிய விளைவுகளெல்லாம் அந்த உடம்புக்கு எதுவும் பண்ணாது, ரொம்ப நல்ல பயனையும் தரும்.